50 ஆண்டுகளை கடந்து எங்கள் பள்ளி பெண்களுக்காக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளியில் 3000-க்கு மேற்பட்ட மாணவ மணிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட சென்னையிலேயே அதிகமாக பெண் குழந்தைகளை சேர்த்த பெருமை எங்கள் பள்ளிக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அனைத்து மாணவிகளுக்கும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை சிறப்புற எங்கள் பள்ளி நிர்வாகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அதை நிரூபிக்கும் வண்ணமாக எங்கள் பள்ளி மாணவிகள் கடந்த 10 வருடங்களாக 100% வெற்றி 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி தொடர்ச்சியாக பெற்று கொண்டு வருகின்றனர். மேலும் எங்கள் பள்ளி படிப்பிலும் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் பள்ளி மாணவிகள் போட்டிகளிலும் பங்கு பெற்று எம் பள்ளிக்கு நிறைய பெருமைகளை சேர்த்துள்ளனர். குறிப்பாக விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டால் எங்களது பள்ளி மேலும் தொடர்ச்சியாக 13 வருடங்களாக ஜோனல் மேட்சில் அந்த சுழற் கோப்பையை நாங்கள் தான் தக்க வைத்துக் கொண்டுள்ளோம். அந்த அளவுக்கு எங்கள் பள்ளி நிர்வாகம் படிப்பு மட்டுமல்ல விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறையிலும் எங்கள் பள்ளி மாணவிகள் சிறந்து விளங்க எங்களை சிறப்புற பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் வாள்வீச்சு போட்டியில் ஒலிம்பிக் அளவில் 13ஆம் இடத்தை பெற்றுள்ள ஜே பவானி தேவி அவர்கள் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவி என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நான் முருகதனேஷ் கோடி மகளிர் மேல்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்கேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து 493 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர். ஸோ டாக்டர் ஆகிட்டு எல்லாருக்குமே வந்து இலவசமான ஒரு பணியை செய்யணுன்றது தான் என்னோட ஆசை. என்னோட படிப்புக்கு வந்து மிகவுமே வந்து ரொம்பவே வந்து என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து ஒழுக்கத்தோட சேர்ந்த ஒரு கல்வி எனக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து எனக்கு 6ஆம் வகுப்புலேருந்து நான் இங்கே தான் படிக்கிறேன். அப்போதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் ரொம்பவே வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதையுமே எப்படி வந்து கோப்பப் பண்ணணும்னு ரொம்பவே வந்து தெளிவாக எனக்கு மாணவர்களுக்கு புரிகிற அளவில் வந்து மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்புறம் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து நிறையா ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த ப்ரைஸ்லாம் கொடுத்து நல்லாவே வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள நல்ல ஒரு சில்வரில் வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்கள் ஸ்கூலில். எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஈக்குவலாக ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் வந்து எல்லாத்துலேயுமே டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்கூல் இந்த மாவட்டத்தில் இந்த இதுலேயே. இதுக்காக வந்து செக்ரட்டரிஸாருக்கும் ஹெச்எம் மேம்க்கும் அப்புறம் இந்த பள்ளி நிர்வாக குழு அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கீழையும் வந்து வெள்ளிக்கீடையும் இது வந்து இங்கே இனிய இதயங்கள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்துலேருந்து 14 ஸ்கூலில் ஸ்கூலில் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கும் 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கும் 28 பேருக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சங்கத்துக்கும் இது ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிஏகேபி பழனிசாமி மேல்நிலை பள்ளியிலிருந்து இன்று இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கம் சார்பாக வழங்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் மாணவர்கள் மற்றும் சுழற் கேடயத்தை எங்கள் பள்ளி சார்பாக பெற்றமைக்கு இந்த சமூக சேவை சங்கத்திற்கு எங்களுடைய பள்ளி சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பேர் எம்எம் ராகேஷ். நான் பிஏகே பழனிசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் 12th. என்னோடய மார்க் வந்து 593. ஃபர்ஸ்ட் 588 வந்தாலும் ரீஎவல்யூஷன் போட்டு 593 வர காரணமாக இருந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெட் மாஸ்டருக்கும் சப்போர்ட்டிவாக இருந்த டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்கிறேன். அண்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து 593 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் அகெயின் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த இனிய இதயங்கள் சமூக சேவை மையத்துக்கும் பாராட்டு சொன்ன எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்லி. இனிய சமூக சேவை சங்கம் இன்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோல் பல விழாக்கள் நடத்த மாணவிகளுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கு
தயாராக இருக்கிறோம். மற்றும் இதுபோல் பல கல்வி நிகழ்ச்சிகள், மருத்துவ நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் பெருமைப்படுகிறோம்.